தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒற்றிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவிதின் மகனே, உம் மனைவியை மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தை இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவரையும் இந்த திருவிருந்து காலத்தில் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த ஆண்டு 2020 ஆண்டு ஒரு வினோதமான ஒரு ஆண்டு, ஒரு புதுமையான ஒரு ஆண்டு. ஏனென்றால் பல பல நிகழ்வுகள் இந்த ஆண்டில் நம்முடைய வாழ்வையே மாற்றி அமைத்து இருக்கின்றன. இந்த தருணத்தில் ஜனவரி மாதம் 1 இந்த ஆண்டை நாம் துவங்குகின்ற பொழுது பல பல எதிர்பார்ப்புகளோடும், பல பல புதிய சிந்தனைகளோடும், பல புதிய திட்டங்களோடும், பல கனவுகளோடும் நாம் இந்த ஆண்டை ஆரம்பித்தோம். ஆனால் இந்த ஆண்டு நம்ம கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு என்னவென்றால் ஏமாற்றம் மட்டும்தான். இவ்வாறாக இருக்கின்ற பொழுது இந்த ஆண்டில் நடந்த பல சூழ்நிலைகள் நம் வாழ்வை மாற்றி அமைத்திருக்கின்றன. மிக குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இந்த கொரோனா தொற்று நோயானது, இதன் வழியாக எத்தனையோ மக்கள் உயிரிழந்தார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பாதிக்கப்பட்டார்கள். அதிலும் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய தொழிலை இழந்து நிற்கின்ற ஒரு தருணத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது நம் அனைவருடைய ஜபம் என்னவாக இருக்கிறது என்றால், எப்பொழுது இந்த கொரோனா தொற்று நோய் நம்மை விட்டு ஒழிந்து போகும் என்பதாகத்தான் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நம்முடைய பாரத நாட்டில் விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இது நாடு தழுவிய போராட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் தன்னுடைய உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய உரிமையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது இன்னொரு புறம் இருக்க, நம்முடைய ஆந்திர மாநிலத்தில் ஏலூரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு புதிய விதமான ஒரு நோய் மக்களை தாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நோய் எப்படி வந்தது என்றால், மக்கள் சென்று கொண்டிருப்பார்கள், வீதியில் விழுந்து விடுவார்கள், ஒரு விதமான வித்தியாசமான குரல் எழுப்பி கத்துவார்களாம். இவ்வாறாக அங்கே இருக்கின்ற அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டு மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சமுதாயத்தை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுதும் கூட நம்முடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு நாளும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு விரோதமான செயல்கள், அதிலும் மதத்தின் பெயரால் வன்முறைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. எத்தனையோ இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அமைதி இழந்த ஒரு நிலைமையில்
ஒரு தனிப்பட்ட மனிதன் நிற்கின்றான். மகிழ்ச்சியை தேடுகின்ற ஒரு மனிதனாக நிற்கின்றான். இந்த சூழ்நிலையில், இந்த தருணத்தில் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவானது நமக்கு என்ன நற்செய்தி கொடுக்கின்றது? இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவானது நாம் எவ்வாறாக அணுக போகின்றோம், நாம் எவ்வாறாக கொண்டாடப் போகின்றோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டை தாய் திருச்சபையானது புனித யோசேப்புக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து வருகின்ற டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நாம் புனித யோசேப்பின் ஆண்டை நாம் கொண்டாடப் போகின்றோம். கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி அன்று நம்முடைய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் பாத்ரேஸ் கோர்தேன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அப்போஸ்தோலிக்க மடலை வெளியிட்டார். அதன் வழியாக இந்த ஆண்டு முழுவதுமாக புனித யோசேப்புக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆண்டாகவும் ஒரு தந்தையினுடைய அன்பு, தந்தையினுடைய பாசத்தை பற்றி மிக அழகாக அதில் எழுதுகின்றார். இதில்தான் இருக்கின்ற அனைத்து சூழ்நிலைகளுக்கும் புனித யோசேப்பு ஒரு தனி மனிதராக, ஒரு நற்செய்தியாக அவர் திகழ்கின்றார், ஒரு உதாரணமாக திகழ்கின்றார், ஒரு பதிலாக திகழ்கிறார் என்று நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, புனித யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறை நாம் தியானித்து பார்த்தோமேயானால், யோசேப்பு தாவீதின் குலத்தை சேர்ந்தவர். அது மட்டுமல்லாமல் அவர் நாசரேத்தில் வாழ்ந்து வந்தவர், ஒரு தச்சனாக இருந்தவர், ஒரு கார்பெண்டராக வாழ்ந்தவர். மற்றும் இவருடைய வாழ்க்கை வரலாறு மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை வரலாறாக இருக்கின்றது. விவிலத்தில் கூறியிருக்கிறது போல அவர் ஒரு நீதிமானாக வாழ்ந்தவர், உண்மைக்கு சான்று பகர்ந்தவர். எனவேதான் கடவுள் அவர் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தின் கடவுளாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வளர்ப்பு தந்தையாக அவரை நியமிக்கின்றார். எனவே தாய் திருச்சபை இவரை திருச்சபையின் பாதுகாவலர் என்று மிக அன்போடு அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக இருக்கின்ற பொழுது புனித யோசேப்பு இந்த நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு ஒரு உன்னத உதாரணமாக திகழ்கின்றார், ஒரு நற்செய்தியாக திகழ்கின்றார். இவருடைய மூன்று கனவுகளை நாம் இன்று தியானிப்போம். முதன்மையாக மத்தேயு எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோமேயானால், கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளை சந்தித்து, உன்னிடத்தில் ஒரு மகனை கடவுள் பெற்றெடுக்க இருக்கின்றார், அவர் வழியாக இந்த உலகம் ரட்சிப்புப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நீ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று நீர் பெயரிடுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அன்னை மரியாள் மிகுந்த வியப்புக்கு, மிகுந்த அச்சத்தோடு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட பிறகு யோசேப்பு இந்த அனைத்தையும் கவனித்து, எவ்வாறெனில் அன்னை மரியாளை உதக்கி தள்ளிவிட்டு, புறம்பே தள்ளிவிட்டு, அவரை தூரம் தள்ளிவிட்டு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று ஒரு ஆவலோடு இருப்பான். ஆனால் யோசேப்புக்கு தேவ தூதர் கனவில் தோன்றி, நீ அன்னை மரியாளை விளக்கி விடாதே, மாறாக அன்னை மரியாள் வழியாகத்தான் இந்த உலகம் ரட்சிக்கு பெறப்போகின்றது, எனவே அன்னை மரியாளை நீ ஏற்றுக்கொள் என்று அது சொன்ன ஒரே வார்த்தையின் வழியாக யோசேப்பு அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். யோசேப்பினுடைய வாழ்வில் பார்க்கின்றோம் அநேக கனவுகள் இருந்திருக்கலாம். என்னுடைய வாழ்வு இவ்வாறாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வு அவ்வாறாக நான் வாழ வேண்டும், மிக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று பல கனவுகள் வைத்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த இரவு தேவ தூதர் யோசேப்பு கனவில் தோன்றி, நீர் கண்டிப்பாக மரியாதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறின பிறகு அவர் மகிழ்ச்சியோடு அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்கின்றார். இது முதல் கனவாகும். இரண்டாவது, மத்தேயு எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கோமேயானால், மிக அழகாக மீண்டுமாக வானதூதர் யோசேப்பு கனவில் தோன்றி, ஏரோது அரசன் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொன்று கொண்டிருக்கின்றான், நீ இயேசு கிறிஸ்துவை நீர் காப்பாற்ற வேண்டும், நீ குழந்தை இயேசுவை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவரை அடைத்து எகிப்திற்கு செல் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உடனடியாக யோசேப்பு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. பெத்லகேம் என்ற நகரத்திற்கும் எகிப்தன் நகரத்திற்கும் ஏறக்குறிய 700 கிலோமீட்டர் அந்த தொலைவு அவர் நடந்தே இயேசு கிறிஸ்துவையும் அன்னை மரியாளும் காப்பாற்றி செல்வார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு கடின சூழ்நிலையில் கடவுளுடைய சித்தத்தை செய்கின்ற பொழுது அவர் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை, எந்த முணுமுணுக்கும் அவர் கூறவில்லை, மாறாக எந்த நிபந்தனையும் வைக்காமல் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். கடவுளுடைய திட்டத்தை ஏற்று நாம் வாழ்கின்ற பொழுது பல சோதனைகள் கண்டிப்பாக வரும். ஆனால் புனித யோசேப்பை பார்க்கின்றோம், மகிழ்ச்சியோடு கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உன்னதமான ஒரு செயலோடு அவர் தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவின் பாதத்திலும் கடவுளுடைய பாதத்திலும் அவர் செல்வார். மூன்றாவது கனவு,
மத்தி எழுதின செய்தி இரண்டாவது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். எகிப்தில் திருக்குடும்பம் மிக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரும். அப்பொழுது மீண்டுமாக தேவதூதர் யோசேப்பினுடைய கனவில் வந்து அவரை மீண்டுமாக நீங்கள் யூதேய பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். அதுவும் மீண்டுமாக 700 கிலோமீட்டராக இருக்கும். அது நடை பாதையின் வழியாக இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்னை மரியாளுக்கும் ஒரு பாதுகாவலராக அவர் அழைத்து சென்று யூதேய பகுதியில் வாழ்வார்கள். அன்பார்ந்தவர்களே, எகிப்து மற்றும் வாக்களிக்கப்பட்ட நாடு பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரேல் மக்கள் அடிமத்தனத்தில் எகிப்தில் வாழ்ந்து வருவார்கள். அவர்களை விடுவித்த பொழுது யாவே கடவுள், உங்களுக்கு சுதந்திரமான ஒரு நாட்டை நான் கொடுப்பேன், நீங்கள் அங்கு வாழ்கின்ற பொழுது உங்களை அறிந்து கொண்டு, உங்கள் கடவுளை அறிந்து கொண்டு, உங்களை விடுவித்த கடவுளை அறிந்து கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்று அவர்களுக்கு வாக்களிப்பார். அவ்வாறாக அந்த பயணத்தை அவர் மேற்கொள்கின்ற பொழுது அது விடுதலையின் பயணமாக மாறியது, ரட்சிப்பின் பயணமாக மாறியது, மீட்பின் பயணமாக மாறியது. அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்கு மீட்பு கொடுப்பதற்காக இந்த பயணத்தை புனித யோசேப்போடும் மற்றும் அன்னை மரியாளோடும் இந்த பயணத்தை மேற்கொண்டு இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுப்பார்கள். அன்பு மேற்கவர்களே, இந்த தருணத்தில் புனித யோசேப்பு ஆனவர் இந்த மூன்று கனவிலும் பார்க்கின்றோம், அவருடைய வார்த்தை பெற்றுக்கொள்கின்றார். இரண்டாவதாக, எந்த சோதனை வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றார். எனவே விவிலியம் அவர் கூறுகிறது, ஒரு நீதிமானாக வாழ்ந்தவன், உண்மைக்கு சான்று பகர்ந்தவன். எனவே திருச்சபையின் காவலராக திருச்சபை இவரை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. இந்த தருணத்தில் நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் என்ற நாட்டுக்கு சென்ற பொழுது மிக அழகான ஒரு போதனையை வெளியிட்டார். அதாவது, நம்முடைய யோசேப்பு அவர்கள் உறங்கு கொண்டு இருக்கின்ற பொழுதும் கூட, அவர் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுதும் கூட, ஒருபோதும் யாருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என்பது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அவர் உறங்குகின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, எனவே நான் அமைதியாக அவரை விட்டு விலகி செல்லு விடுகின்றேன் என்பதுதான் அவருடைய யோசனையாக இருந்தது. அவராக தன்னுடைய செயலாகட்டும், தன்னுடைய வாழ்வாகட்டும், அவருடைய வார்த்தைகளாகட்டும், ஒவ்வொன்றும் பிறருக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தக்கூடாது, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உன்னதமான ஒரு மனப்பான்மையோடு வாழ்ந்தவர் என்று நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் எடுத்துரைக்கின்றார். இந்த தருணத்தில் நம் அனைவரும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் பொழுது பல பல சூழ்நிலைகள் இந்த சமுதாயத்தை பாதித்து கொண்டிருக்கின்றன. தனிப்பட்ட ஒரு மனிதனை அமைதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு தருணத்தில் புனித சூசையப்பர் அவர்கள் நம் அனைவருக்குமே ஒரு உன்னதமான உதாரணமாக, உன்னதமான நற்செய்தியாக திகழ்கின்றார். கடவுள் மிக அழகாக எடுத்துரைப்பார் சங்கீதத்திலே, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படைந்து நடக்கின்றவனை கடவுள் ஒருபோதும் கைவிடாமல் ஒவ்வொரு வேளையிலும் அவரை உயர்த்தி கொண்டே இருப்பார் என்று நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றது. எனவே இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவின் பொழுது நற்செய்தியின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த மகிழ்ச்சியை பிறருக்கு எடுத்துரைக்கவும், புனித சூசையப்பர் வழியாக கடவுள் நமக்கு கொடுத்த இந்த மாபெரும் கிறிஸ்துமஸ் திருவிழாவை நாம் எதிர்கொண்டு வாழவும், இந்த ஆண்டு முழுவதுமாக சூசையப்பர் வழியாக நாம் மென்மேலும் அருளையும் கடவுள் வார்த்தையும் கீழ்ப்படுத்தி நடக்க இந்த அருளுக்காக தொடர்ந்து இந்த நாட்களில் நாம் மன்றாடி இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் திருவிழா நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் 2ஆம் நாள் நவினாவை தொடங்குகின்றோம். வருகை காலத்தின் இறை இயேசுவை எதிர்பார்க்கின்ற நாம் இறை இயேசுவை ஒரு மகிழ்ச்சியோடு நம் உள்ளங்களில் வரவைப்போம். உங்கள் அனைவரும் தாழ்மையுடன் வரவைக்கின்றேன். எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன இறைவன் இன்று நம் உள்ளங்களில் வரப்போகிறார். அத்தகைய இயேசுவை வரவைக்க நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று சிறிது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என் அன்பான பிரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இந்த நவினாவை தொடங்குகின்ற நாம் இறை ஆசிரை பெற நாம் தொடக்க ஜபம் வழியாக இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அன்பின் நிறைவா, இதோ உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம் சன்னிதானத்தில் ஒரே குடும்பமாய்
வந்திருக்கின்றோம். இப்பொழுது உம்முடைய ஆசிரை எங்கள் மேல் பொழிந்து உங்களை நாங்கள் எப்பொழுதும் உள்ளத்தில் வைத்து இந்த வருக காலத்தில் பிறருக்கும் பரிமாற உம்மை கெஞ்சி கேட்கின்ற நிறைவா, நீர் எவ்வாறு அந்த மேஞ்சியில் பிரிந்தீரோ அதேவாறு எங்கள் உள்ளத்திலும் இன்று பிறக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே குடியிருக்கும் அனைவரும் உம்முடைய ஆசிரை அவர்கள் மேல் பொழிந்து ஆசீர்வதிக்குமாறு உம்முடைய மகன் ஆகிய நாதர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை இயேசுவிடம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற சொன்ன இறை இயேசு இன்று நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இறை இயேசுவிடம் ஒப்பு வைப்போம். இப்பொழுது விசேஷமாக இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அவர்களுடைய வீட்டில் ஒரு சமாதானத்தையும் இறை இயேசு தருமாறு இந்த வேளையில் மன்றாடுவோம். இறந்த போன அனைவருடைய ஆன்மா இளைப்பாற்றுக்காகவும் ஜெபிப்போம். இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தோர் அனைவரும் இந்த நேரத்தில் யோசித்து அவர்களுக்காகவும் மன வருந்துவோம். இறை இயேசுவின் அருளை பெற்று அவர் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்தில் இவர்களும் ஒன்றாய் இருப்பார்கள் என்ற முழு விசுவாசத்துடன் இறை இயேசுவிடம் மன்றாடுவோம். அன்பில் பிரியமான குழந்தை இயேசுவே, இதோ நீர் இவ் மக்களின் மன்றாட்டை தயவாய் கேட்டு இவர்கள் மன்றாடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உம்முடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான பதிலை அளிக்குமாறு மகிழ்ந்து கேட்கின்றேன். இப்பொழுது இறை இயேசு நமக்கு கற்பித்த அந்த ஜபத்தை ஒரே குடும்பமாக சொல்வோம். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றி பெறுக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளும் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்வரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை இயேசு நம்முடைய மன்றாட்டுகளை கேட்டுள்ளார் என்று முழு விசுவாசத்துடன் நாம் இந்த நோவனாவுடைய முடிவுக்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது முடிவு ஜபத்தை மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, இந்த நோவினா நாட்களில் இங்கே குடியிருக்கும் அனைவரும் திரு சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். இவர்கள் வேண்டிய அனைத்து வேண்டுதலும் அனைத்து கோரிக்கைகளும் சன்னிதானத்தில் வைத்து இவர்களுக்கு தேவையான அருளையும் வல்லமையும் தருமாறு உம்மை தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கின்றேன். இவை அனைத்தையும் உம்முடைய மகனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றேன். ஆமென். வின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் வின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Stop.